Praise the Lord. ஆண்டவர் மறுமிரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம், துதிப்போம். இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆரம்ப ஜெபமாக பாஸ்டர்மா அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமான மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாள் காலவெளியிலே ஆண்டவரே இயேசப்பா உம்மை ஆராதிக்க முடியாய், உம்மை தொழுது கொள்ள முடியாய். தேவன் சித்த கிருபைக்காக ஸ்தோத்திர ராஜா. கடந்த நாட்கள்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே ஐயா ஒரு நாள் என் தேவ கிருபைகளை வழிநடத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, விசேஷமா இதனால் ஆராதனை கற்று பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திர வீடுகளிலே பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை பாடி உம்மை ஆராதிக்கிற வேலையிலே கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திர தகப்பனே, தேவ பிரசன்ன அவருடைய மத்தியில கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. அப்பா சத்தியத்தை கேட்கிற வேலையிலே ஆண்டவரே தேவ பிரசன்ன கடந்து வரட்டும் கத்தாவே. சத்தியத்தை அருள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க சொல்லப்பட்டதே கத்தாவே. அப்பா உடைய பிள்ளைகள் ஆண்டவரே யார் யார் என்னென்ன சூழ்நிலை இருக்கிறார்களோ கத்தாவே, உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து கத்தாவே ஸ்தோத்திர ராஜா. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் விடுதலை தந்து ஆண்டவரின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை கத்தர் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தாழ்த்துக்கிறோம் இயேசு மூலமாய் கேட்கிறேங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை. சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை இந்த காலவேளை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். துதிப்போமென் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போமென் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்று மாற இயேசுவை நாம் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாற என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் தேந்தி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் மேஞ்சி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான கொடிய அலையின் மத்தியில் அமேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். காக்கும் ஹல்லேலூயா. ஆமென். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே ஹல்லேலூயா என் ஆத்மாவின் கீதமே. சுவை நாமென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. சரே சுவை நாமென்றும் யோர்தான் நதி போன்ற ஹல்லேலூயா. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தம் என்று மாலாவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் ஜெயதோனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஜெயதோனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசுவே, இயேசு என்னும் நாமமே ஹல்லேலூயா என் ஆத்மாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே ஹல்லேலூயா. சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
தாயின் பாலகனே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாயின் பாலகனே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா சாட்சியாகவே பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா ஆவி ஆத்மாவும் வேகம் யாவும் என்று தொண்டு செய்குவே சுவை நாம் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவே போற்றி துதிப்போமே போற்றி துதிப்போம் என்றே தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் என்றே தேவனை மீண்டும் என்று மாறா என்று பாடி துதிப்போ மீண்டும் என்று மாறா தலைமுறைக்கும்
நான் இறங்கும் நிலைத்து நிற்கும் ஆயிரம் தலைமுறைக்கும் ஹல்லேலூயா மாசற்று மனதால் உம்மை நேசிப்போம் அழியாத அன்பால் மாசற்று மனதால் உம்மை நேசிப்போம் எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் எங்களின் சந்ததி மேல் உமதாவியை ஊற்றிடுமே எங்களை காண்போரும் உம்மையே காண கிருபை செய்திடுமே தேவனில்லை உம்மை அல்லாமல் மீட்பரில்லை உம்மை போல் தேவனில்லை உம்மை அல்லாமல் மீட்பரில்லை பரிசுத்தர் நீரே மகத்துவ நீரே ஜீவிக்கும் தெய்வம் நீரே பரிசுத்தர் நீரே தேவனில்லை உம்மை அல்லாமல் மீட்பரில்லை சொல்லுவோமே உம்மை போல் பரிசுத்தரே மகத்துவர் நீரே ஜீவிக்கும் தெய்வம் நீரே பரிசுத்தர் நீரே சந்ததி மேல் எங்களின் சந்ததி மேல் உமதாவியை ஊற்றிடுமே கேட்போம் ஆண்டவரிடத்தில் எங்களின் சந்ததி மேல் உமதாவியை ஊற்றிடுமே எங்களை காண்போரும் உம்மையே காண கிருபை செய்திடுமே எங்களை காண்போரும் உம்மையே காண எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள் எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் ஓ பூமியில் ஹல்லேலூயா முறை தலைமுறையா உம்மை சேவிக்க தயை செய்திடும் தலைமுறை தலைமுறையா உம்மை சேவிக்க தயை செய்தீரோ நித்திய கிருபை
தலைமுறை தலைமுறையாக உம்மை சேவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக எங்கள் அடைக்கலமானி முற்பிதாக்களாராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்களாராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானி ஓ முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மீண்டுமாய் தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய் பரிசுத்த தெய்வம் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தெய்வமே, பரிசுத்தரே. இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போமே. ஓ நீங்கள் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையோடு கூட முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட நீர் பரிசுத்தர் என்றவரை நாம் ஆராதிப்போமே. நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே எங்கள் பரலோக ராஜாவே. நாமத்தை உயர்த்தட்டுமே. ஓ ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா.
உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வம் அல்லேலூயா அன்பு கூறுவே ஆமென் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் 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 ஆராதனை ஆராதனை ஓ அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு ஓ ஆராதனை 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 மகிமை தருகிறோ உம்மில் தன் மகிழ்ச்சி அடைகிறோ உமக்கு மகிமை தருகிறோ உம்மில் தன் மகிழ்ச்சி அடைகிறோ சேர்ந்து சொல்லுவோம் ஆலே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவர் உமக்கே சகல கணம் துதி கணம் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் வாழ்க ராஜா எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் எங்களை அரவணைக்கிற தேவன் நீர் எங்களை உயர்த்துகிறவர் எங்களை பாதுகாக்கிறவர் நன்மையால் முடி சூட்டுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே குறைவில்லாமல் காக்கிற தெய்வம் ஆண்டவரே பாதுகாக்கிற தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் ஹாலேலூ எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கே சகல துதிகண மகிமை செலுத்துகிறோம் தொடர்ந்து இருக்கிற பகுதியெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா பெரிய காரியங்களை செய்யும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே பணிந்திடுவோம்
ஒளி தரும் கண்களோ சுட தரும் பாதங்கள் பகுதியை நாம் வாசிக்கலாம். 34 சங்கீதம் 34 சங்கீதம் என்னோடு கூட சேர்ந்து இந்த வேத பகுதியை வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கலாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் தவறாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சில அறிவிப்புகளை நான் உங்களிடத்தில் சொல்லி பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். நம்மளுடைய ஞாயிறு ஆராதனைகள் இப்பொழுது ஆலயத்தில் கூட முடியவில்லை என்பதால் சாமி டிவியில் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த டிவி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு. ஸோ ஆராதனை கூடுகிற வரைக்கும் இப்படி ஒளிபரப்பு செய்யப்படும்.
எனவே இதை மற்றவர்களுக்கும் அதை அறிவித்து அதை பார்க்க உதவி செய்யுங்கள். அதே போல் நம்மளுடைய ஆராதனைகள் யூடியூப்பில் என்னுடைய லிங்க்லேயும் அது பதிவு செய்யப்படுகிறது. எனவே அதையும் கூட நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வாரத்தில் அதை நீங்கள் கேட்டு வசனங்களை தியானிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தொலைபேசி எண்கள் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஜெப குறிப்புகளை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஜெபியுங்கள். அல்லது உங்களுக்கு ஜெப உதவி தேவை என்றால் என்னிடத்தில் தொலைபேசியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், காத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ப்ரைஸ் தி லார்ட். முக்கியமாக ஒரு அறிவிப்பை நான் உங்களிடத்தில் சொல்ல இருக்கிறேன். எல்லா வருடமும் இந்த மே மாதத்தில் நாம் விபிஎஸ் நடத்துவது வழக்கம். ஆனால் இந்த மாதம் இந்த வருடத்தில் நமக்கு விபிஎஸ் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால கர்த்தருடைய பிள்ளைகள், பெற்றவர்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனமாக இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. ஸோ சபை போதகராக உங்கள் இடத்துல நான் நினைவுபடுத்துகிறேன். ஏற்கனவே வீட்டில் இருக்கிற நேரங்களிலே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வசனங்களை சொல்லிக் கொடுப்பீர்கள், சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த மாதத்தில் ஒரு 10 நாள் அல்லது ஒரு 20 நாள் அல்லது ஒரு 7 நாட்கள் ஒதுக்கி பிள்ளைகளை அமர வைத்து அவர்களுக்கு தினமும் ஒரு மனப்பாட வசனம், ஒரு பாடல், வேதத்திலிருந்து ஒரு பகுதி, வேதம் சொல்லுகிறது அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ அமர்ந்திருக்கிற போதும், நீ நடக்கிற போதும், நீ படுத்திருக்கிற போதும், நீ எழுந்திருக்கிற போதும், அப்போ எல்லாம் இவைகளை குறித்தே பேசு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிள்ளைகளிடத்தில் இந்த ஒரு சில நாட்களில் வசனங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். விசேஷமாக இந்த மே மாதத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு பாடல்களை சொல்லிக் கொடுங்கள். அமர வைத்து உங்கள் பிள்ளைகளோட நேரத்தை செலவழியுங்கள். உங்களுக்கு வேணுமென்றால் நான் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தினமும் ஒரு மனப்பாட வசனமும் ஒரு பாடலும் மற்றும் ஒரு கதையும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கதையும் நான் அதை அனுப்பி வைக்கிறேன். பிறகு ஒரு சில நாட்கள் அதை மனப்பாடம் பண்ண வைங்க. பிறகு அந்த மனப்பாட வசனங்கள்லாம் பிள்ளைங்க சொன்னாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு எதாவது கிஃப்ட் வாங்கி கொடுங்க. இப்படி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் வைக்கும்படி உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வேத வசனத்தில் கூட பார்த்தீங்கன்னா மத்தேயு 18:14 இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 18:14 இவ்விதமாக, இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. மீண்டுமாய் வாசிக்கிறேன். இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தான் இங்கே இருக்கிறோம். பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதுதான் நம்மளுடைய வேலைகள். எல்லாம் அவருடைய சித்தம் எல்லாம், வேறு எதுவுமே நாம் செய்யக்கூடாது. அதே போல் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற நாம் இதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவரும், இந்த சிறியல் ஒருவரும் கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் அல்ல. அதனால் அவருடைய விருப்பத்தை அறிந்த நாம் பிள்ளைகள் கெட்டு போகாதபடிக்கு அவர்களுக்கு சத்தியத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றவர்கள் மேல் விழுந்த கடமை. ஆகவே இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இன்னும் சின்ன நல்லா படித்த பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை படிக்க வைங்க. ஒரு புஸ்தகத்தை படிக்க வச்சுட்டு அந்த வேத பகுதியிலேருந்து கேள்வியை கேளுங்க. அன்பான முறையில் அவர்களிடத்தில் பைபிள் குவிஸ் மாதிரி வைங்க. பிள்ளைகளிடத்தில் வேதத்துலேருந்து சில கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு அதுக்கு பரிசு கொடுங்க. அப்படி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி நீங்கள் இந்த நாட்களில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில காரியங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள். வேதத்தில் கூட அநேக சிறு பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். நாகமான் பெரிய படை சிறிய படைத்தலைவன், அவனுக்கு குஷ்டரோகம் பிடித்திருந்தது. ஆனால் அவனை தீர்க்கதரிசி இடத்துல போனால் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று வழி அனுப்பியது, அவனுக்கு சத்தியத்தை சொல்லி நல்வழி செய்தது ஒரு சின்ன பெண், அடிமையாக வீட்டில் இருந்த ஒரு சிறு பெண். அப்போது அந்த சிறு பெண்ணை கொண்டு தான் கர்த்தர் நாகமானுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போது சிறு பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த முடியும். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மோசே நானல்பட்டில் வைத்து தாயை அனுப்பிவிடும் பொழுது பார்வனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை எடுத்து அந்த பிள்ளைக்கு வளர்க்க பார்க்கும் பொழுது தான் அந்த பிள்ளையை தன்னுடைய தாயையே கொண்டு வந்து பால் கொடுக்கிறதற்கு வளர்ப்பதற்கு கொண்டு வந்தது. அந்த ஊழியத்தை செய்ததும் ஒரு சின்ன பெண்ணு தான். ஆமாம், மோசையோட சகோதரியோடு சொல்கிறாங்க, சின்ன பெண்ணு தான் அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கும்பொழுதே கூட யோவான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்.
அப்போ சிறு பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும் பொழுது கூட பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய காரியங்களில் பிள்ளைகளை நம்மால் வளர்க்க முடியும். இன்னொரு விஷயத்தில் 5 அப்பம் 2 மீன் அற்புதம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த 5 அப்பம் 2 மீனும் இயேசுநாதர்கிட்ட கொடுத்தது ஒரு சின்ன பையன். அப்போ ஒரு சின்ன பையனால் கொடுக்க முடியும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியும், ஊழியம் செய்ய முடியும், இயேசுவிடத்தில் வழி நடத்த முடியும். இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எபிரேய கலாச்சாரத்தை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். நிறைய அநேக முறை நான் சபையில் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் கேளுங்கள். ஒரு எபிரேய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு 12 வயது வரைக்குமாக அவனுக்கு வேதத்தினுடைய வசனங்களை, கட்டளைகளை அவனுக்கு போதித்து கொடுப்பான். பிறகு 12வது வயதில் அவனை தேவாலயத்தில் கொண்டு போய் வேத பாருடத்தில் நிறுத்தி அவர்களை அவனை சோதிப்பார்கள். பிறகுதான் அந்த பிள்ளைக்கு பார் மிட்ஸ்வா என்ற ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. அந்த பிள்ளைக்கு ப்ரேயர் ஷால் வழங்குவாங்க. அதனால் 12 வயசுக்குள்ளவே அந்த பிள்ளைக்கு வேத வசனங்களை அவர் சொல்லிக் கொடுப்பார். அதனால தான் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா யோசிப்பு அந்தளவுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால தான் இயேசுவானவர் 12 வயசில் தேவாலயத்தில் வேதப்பாரரிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு வேதத்தை குறித்து இயேசுனார் பேசுகிறார். நம்மளே நினைப்போம் அவர் இயேசுனார் அதனால் அவர் பேசினார் அப்படின்னு. ஆனால் அப்படியில்லை, யோசிப்பு இயேசுநாதருக்கு சிறு வயதிலே வசனங்களை, சத்தியங்களை சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால 12வது வயதில் தேவாலயத்தில் அவர் வேதப்பாரலிடத்தில் பேசும் பொழுது ஞானமாக அவர்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவரால் பேச முடிகிறது. அப்போது 12 வயசுக்குள்ளவே கூட ஒரு குழந்தையால் வேத வசனங்களை கற்று தேர்ந்து கொள்ள முடியும் என்பதற்கு இயேசுவானவர் சாட்சி. ஆகவே நம்முடைய பிள்ளைகளும் இயேசுவானவரை போல, இயேசுவானவர் பாருங்க ஞானத்திலும் அறிவிலும் மனித தயவிலும் தெய்வ கிருபையிலும் வளர்ந்து பெருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளுடைய பிள்ளைகளும் கூட இயேசுவை போல ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து பெருகணும், மனித தயவிலும் தெய்வ கிருபையிலும் அவர்கள் வளர்ந்து பெருகணும். அது பெற்றவர்களுடைய கடமை, பெற்றவர்களிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கடமை அது. ஆகவே இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நேரத்தை செலவழியுங்கள். பிள்ளைகளோடு அமர்ந்து வேத வசனத்தை தியானிங்கள். நீங்கள் தியானித்து அதை கருத்தாய் பிள்ளைகளுக்கு அதை போதியுங்கள். சில உதாரணங்களை சொன்ன இயேசுவானவர் எப்படி வேதத்தை கற்றுத்தேர்ந்தார், நாகமானுடைய குஷ்ட்ரோகம் நீங்குவதற்கு எப்படி ஒரு சிறுபெண் உதவி செய்தால், இப்போ யோவான் வயிற்றில் இருக்கும்போது எப்படி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார், 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து எப்படி ஒரு சிறு பையன் ஆண்டவரிடத்தில் அதை கொடுக்கிறான். இப்படியெல்லாம் கர்த்தர் சிறு பிள்ளைகளை பயன்படுத்த முடியும். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். விபிஎஸ் நடத்த முடியவில்லை என்ற வருத்தம், ஆனாலும் வீட்டிலேயே பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்கள். அவர்களை கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வழி நடத்துங்கள். ஒருவரும், சிறுவரில் ஒருவரும் கெட்டுப்போவது பிதாவின் சித்தம் அல்ல. ஆகவே பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மற்றபடி நான் உங்களுக்கு மனப்பாட வசனங்களெல்லாம் உங்களுடைய ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். விசேஷமாக அநேக நாட்களுடைய என்னுடைய வாஞ்சையின் பிரகாரமாக என்னுடைய தாயாரை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் அநேக முறை அவர்களை கேட்டிருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய தாயார், நம்முடைய சபை போதகர் அம்மா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம் இடத்துல கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபசந்தையோடு அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை நேசித்து ஊழியத்துக்காக நீங்கள் செய்கிற எல்லா உதவிகளுக்காக நான் கர்த்தரை நன்றி ஹிருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கேற்ற பலனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு பல மடங்காய் கர்த்தர் கொடுப்பார். இப்பொழுதும் வேதத்தில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 34:9-10 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நன்மையும் நமக்கு குறைவில்லாமல் கர்த்தர் இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறார். அவர் நம்மளை நடத்தி வந்த விதத்தை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது அதிசயமாக தான் இருக்கும். எந்த குறையும் கர்த்தர் நமக்கு வைக்கல. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை குறைவின்றி, ஒரு நன்மை குறைவில்லாமல், எல்லா நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அவர் நடத்தி வந்த விதத்தை உங்களுக்கே நன்றாக தெரியும், நீங்களே உணர்ந்திருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே,
ராஜாக்கள் 17 அதிகாரம் 8 வசனம் 8 வசனத்துல இருந்து 16 வசனம் வரைக்கும் அது எல்லாருக்கும் ஒரு நல்ல தெரிந்ததான ஒரு சம்பவம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ சாரிபாத்துக்கு போய் அங்க ஒரு விதவையின் வீட்டிலே உன்னை நான் போஷிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சாரிபாத்துக்கு எலியா போகிறாரு. அப்பொழுது ஒளிமுக வாசலிலே ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து எலியாவை காக்கா வந்து அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்து அவரை போஷிக்குது. கேரித்து ஆற்றினுடைய தண்ணீரை குடித்து அவர் அங்கே தங்கி இருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ சாரிபாத்துக்கு நீ போ, அங்கே ஒரு உதவி கொண்டு நான் போஷிப்பேன்னு கர்த்தர் சொன்ன உடனே எலியா சாரிபாத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு அம்மா ஒளிமுக வாசலிலே விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த அம்மாவை பார்த்து எலியா சொல்கிறாரு, அம்மா எனக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கம்மா குடிக்கிறதுக்குன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வர உள்ளே போகிறாங்க. அப்போ எலியா சொல்கிறாரு, அம்மா அப்படியே ஒரு அப்பமும் எனக்கு சுட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு புடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, அதை வந்து நானும் என் மகனையும் சுட்டு சாப்பிட்டு செத்து போகலான்ட்ருக்குறோம். அதை இல்லாமல் வேறு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னுடைய தேவனாக கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ எலியா சொல்கிறாரு, அம்மா நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் உங்கள் வீட்டில் பானையில் மாவும் குறைய போகிறதில்ல, எண்ணெயும் குறைய போகிறதில்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறாரு. அந்த அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்கிறாங்க. அதே போல் தேவனுடைய மனுஷன் சொன்னது போலவே அந்த தேசத்தில் மழை வர வரைக்கும், பஞ்சம் தீர்ற வரைக்கும் அந்த பானையில் மா குறையவும் இல்லை, கலசில் எண்ணெய் குறையவும் இல்லை, அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வேளை நீங்கள் கூட நினைக்கலாம், கொஞ்சம் தான் இருக்குது, இதை வச்சு நான் என்ன செய்கிறது, எப்படி என் குடும்பத்தை நடத்துறதுன்னு சொல்லி நீங்கள் கூட யோசித்துருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தில் கொண்டு உங்களை குடும்பத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு வேளை அது பணமாக கூட இருக்கலாம், இந்த கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு வேளை பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நடத்தலான்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க, இல்லை வீடு கட்டலாம், இல்லை இடம் வாங்கலாம், இல்லை அநேக காரியங்களை நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் கையில் இருக்கிறதோ ஒரு கொஞ்சமான ஒரு பணமாக கூட இருக்கலாம், கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கலாம். உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அவரிடத்துல எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ண போகிறாரு. அங்கே அநேக ஜனங்கள் போய் பிணையாளிகள்லாம் சொஸ்தமாகறாங்க. அப்போ சீஷர்கள் போயிட்டு சொல்கிறாங்க, ஆண்டவரே இவர்களை அனுப்பிட்டால் இவர்கள் போய் அவர்கள் வீடுகளிலே சாப்பிடுவாங்க, இல்லைன்னா 3 சத்தியத்தை கேட்டுருக்காங்க, உபதேசத்தை கேட்டுருக்காங்க, அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, அப்போ நீங்களே அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஸ்ரீஷன் சொல்கிறாங்க, எங்கள்டத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள்டத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் 5 அப்பத்தும் 2 மீன் வைத்திருக்கிறான், அதை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்து கொடுக்குறாரு. அப்போ ஏறக்குறைய 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள், மீதி 12 கூட நிரம்பி எடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்தார், மீதி 12 கூட எடுத்தார்கள். உண்மையாகவே நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. ஒரு வேளை உங்கள் குடும்பத்தில் என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ, ஒரு வேளை பண நெருக்கடியில் கூட இருக்கலாம், உங்களுடைய வாழ்வாதாரங்கள் இன்றைக்கி அநேக செய்திகளை பார்க்கும்பொழுது மக்கள் சொல்லும்பொழுது வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசிரிப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கொள்ளுங்க. கர்த்தரை தேவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமும் 26 அதிகாரம் 12 வசனத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமும் 26 அதிகாரம் 12 வசனம், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான், அவன் ஐஸ்வரியனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே அதிகாரம் 26 அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பஞ்சகாலம். அந்த பஞ்சகாலத்தில் பாருங்கள், ஈசாக்கு விதை விதைக்கிறாரு,
கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறதுனால 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே அது ஒரு பஞ்சகாலம், எல்லா ஜனங்களும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஈசாக்கு கர்த்தர் அவரோடு இருந்து அவரை ஆசீர்வதினாலே 100 மடங்கு பலனை அடைகிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல் பாருங்கள், அந்த 19வது அதிகாரம் 19வது வசனம், 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, 3 இடத்துல போயிட்டு துறவுகளை வெட்டுறாங்க, நல்ல தண்ணீர் ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது, அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான் பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்கே வந்து அந்த கேரவருடைய மேய்ப்பர்கள் வந்து அவங்களோட வாக்குவாதம் பண்ணுறாங்க, இந்த துறவு வந்து எங்களுக்கு தான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு துறவு வெட்டுறாரு, அதை வாக்குவாதம் பண்ணுறதுனால அதை விட்டுட்டு இன்னொரு துறவை போய் வெட்டுறாங்க, அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுறாங்க, அதை விட்டுட்டு இன்னொரு துறவை போய் வெட்டுறாங்க, அங்கே வாக்குவாதம் பண்ணப்படவில்லைன்னு சொல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 இடத்துக்கும் 3 பேர் வைக்கிறாரு இல்லைங்களா கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுக்கு, சித்தனா, ரேகபோதுன்னு சொல்லி 3 இடத்துக்கு 3 பேர் வைக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே அது ஒரு பஞ்சகாலம், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஈசா கூட கர்த்தர் இருந்ததுனாலே அது பஞ்சகாலமாக இருந்தாலும் அவன் விதைக்கும் போது பாருங்கள், 100 மடங்குனா எவ்வளோ தானியங்கள் அவன் வீட்டுக்கு வந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. உண்மையாகவே அந்த ராஜா அபிமேலேக்கு ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, நீ எங்களை விட நீ பலத்தோன ஆகிட்ட, எங்களை விட்டு நீ போயிடுன்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்க யோசித்து பார்த்துருக்கணும், இப்படி ஒரு பஞ்சகாலத்தில் ஈசாக்கு மட்டும் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இவங்க யோசித்து பார்த்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை வந்து கர்த்தர் ஈசாவுக்கு கர்த்தர் தரிசனமானார், அவர் பேர்சோபாவுக்கு புறப்பட்டு போயிடுறாரு. ஈசாவுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் ஆபிரகாமின் தேவன், உன்னை நான் பெருகி பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறான் என்று பார்க்குறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையில, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா அபிமேலேக்கும் அவருடைய சேனாதிபதிகளும் சிநேகிதர்களும் அவரை தேடி வராங்க, வந்துட்டு சமாதான பேச்சு பேசுறதுக்காக வராங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதே ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலே 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருந்ததை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொல்றாங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரதை நாங்கள் கண்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியுது, கர்த்தர் அவரோடு இருந்து அவர் ஆசீர்வாதத்தினால தான் அவர் போய் துறவு வெட்டினா தண்ணீர் புறப்பட்டு வருகிறது, 100 விதவிதத்தார், 100 மடங்கு பலனை அடைந்தார்னு சொல்லி அப்போ தான் அவர்களுக்கு தெரியுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசையா 58வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நித்தமும் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அது மகா வறட்சியான காலங்களாக இருந்தாலும் நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியும், நல்ல பசுமையாக கனிகளால் நிறைந்து பூக்களால் நிறைந்து அது நல்ல ஒரு ஆசீர்வாதமான தோட்டமாய் காணப்படும். அப்படியாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே வறட்சியான சூழ்நிலை காணப்படுகிறதா, கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் கலங்கி போகாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14லேருந்து ஒரு 19வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆகாருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை. அவளுடைய பிள்ளையை அவள் இடத்துல கொடுத்து அவளோட தோல் மேலே ஒரு துருத்திலே தண்ணி வைத்து அப்பத்தையும் கொடுத்து அவளை அனுப்பி விட்டுட்டாங்க. அவள் வனாந்திரத்தில் போய் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு செடியின் கீழே பிள்ளையை விட்டுட்டு அம்பு பாயும் தூரத்தில் போய் அவள் அழுகிறதை நாம் பார்க்குறோம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ வானத்திலேருந்து தேவ தூதன் தோண்டி, ஆகாரே ஏன் அழுகிறார், உனக்கு என்ன நேரிட்டது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், நீ பிள்ளையை பிடித்து கொண்டு போன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது ஆகார் எழுந்து அந்த பிள்ளையை பிடித்து கொண்டு போகும்பொழுது அவருடைய கண்கள் ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பக்கத்துலேயும் அந்த தண்ணீர் இருந்தது. அவள் ஆகார் அந்த தண்ணீர் துறவை கண்டு அந்த தண்ணீரை துருத்திலே நிரப்பி பிள்ளைக்கு கொடுக்கிறார். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே,
பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுடைய பக்கத்திலே தான் இருக்கிறது. அது ஒருவேளை உங்கள் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கலாம். அதை நீங்கள் பார்க்கும்படி உங்களுடைய கண்களை கர்த்தர் திறந்தருள்வார். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நீண்ட நாட்களாக சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பக்கத்திலே தான் இருக்கிறது. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஒரு போல வனாந்திரமான வாழ்க்கையாக இருக்கிறதா, ஒருவேளை வறட்சியான சூழ்நிலை காணப்படுகிறதா, ஆகார் கர்த்தரை நோக்கி பார்த்தால் ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். நீரனை காண்கிற தேவன் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாருக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். ஆகா பிள்ளையினுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். அப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் உடைய பக்கத்திலே தான் இருக்குது. உங்களை கண்களை கர்த்தர் திறந்தருள்வார். அதை நீங்கள் பார்க்கும்படி, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, சங்கீதம் 128 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனேவனும் அவன் பாக்கியவான். நம்ம சங்கீதம் 34:9-10 வாசனம் இல்லைங்களா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே 128 சங்கீதத்தில் சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவன் மனைவி வீட்டோரங்களிலே கனிதம் திராட்சை கொடியை போல் இருப்பான். பிள்ளைகள் அவன் பந்தய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து நடந்தால் இவ்விதமான ஆசீர்வாதங்களாம் பாக்கியமும் நன்மையும் நமக்கு உண்டாயிருக்கும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது எந்த குறையும் கர்த்தர் நமக்கு வைக்கவே மாட்டார். உண்மையாகவே கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நாம் தியானித்தோம், எபிரேய ஸ்திரீகளுக்கு பிரசவம் பார்த்து அந்த மறுத்து வச்சுங்க. தேவனுக்கு பயந்ததுனாலே கர்த்தர் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார் என்று நம்ம தியானித்தோம் இல்லைங்களா. வேதத்தில் நீங்கள் படித்து தியானித்திருப்பீங்க. அது வசனத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சபையில் கூட தியானித்தோம். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படும் பொழுது நம்முடைய குடும்பத்தை தழைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், காட்டில் சிங்க ராஜான்னு சொல்லுவாங்க. கதையிலலாம் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா காட்டுக்கு சிங்கம் தான் ராஜா. அந்த சிங்கம் என்ன செய்யுமா, அதோட குட்டிகளை எப்போவுமே பசியாகவே இருக்க விடாதுங்களாம். அது ஏதாவது ஒரு மிருகத்தை அடித்து கொண்டு வந்து போட்டு அதுங்களுக்கு இரையாக்கி போட்டுடும். அதுங்க நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்குமா அந்த சிங்கக்குட்டிகள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அந்த சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்க நேரிடும். ஆனால் கர்த்தரை தேடல பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்திருங்கள். அவர்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். அவரை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஏன்னா அவரிடத்துல எல்லா வல்லமையும் எல்லா ஆசீர்வாதமும் எல்லா அதிகாரமும் இருக்குது. நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் உண்மையாகவே உங்களை காத்து வழி நடத்துவார். எப்படிப்பட்ட அது பஞ்சகாலமாக இருந்தாலும் கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்களை ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலானதோடு போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள் சொல்லப்பட்டது போல கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். மகா வறட்சியான காலமாக இருந்தாலும் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு இருக்கிறதை கொண்டே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் இக்கட்டான சூழ்நிலைகள் பஞ்சகாலங்களை போல இருக்கலாம், நெருக்கடியான சூழ்நிலைகளை போல இருக்கலாம். அநேக உதாரணங்களை கொண்டு பாஸ்டர் அவர்கள் நம்மிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தரை தேடுங்கள். இந்த நாட்களிலே அமர்ந்து கர்த்தரை தேடுங்கள், உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் உங்களை வழிநடத்துவார். அது நிச்சயம். இந்த வார்த்தைகளின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உண்மை ஆராதிக்கும் வார்த்தையை தியானிக்க தேவன் பாராட்டினது மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
आशीर्वदिपारा। प्रेज़ द लॉर्ड।